ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமடியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ஏகப்பட்ட ரெமடியாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த ரெமடி பார்த்திங்கன்னா 100% எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இருக்கிற உணவு முறை, வாழ்க்கை முறையினால் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த உடல் பருமன். உடல் எடை அதிகரிக்க ஆரம்பித்தாலே ஏகப்பட்ட நோய்கள் லைனாக வர ஆரம்பிச்சிடும். மூட்டுவலி, கொலஸ்ட்ரால், பிபி, இருதய நோய், தைராய்டு, இந்த மாதிரி நோய்கள் வரும். இந்த ரெமடி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெமடியை இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வெயிட் லாஸ்க்கு காலை உணவாக கஞ்சி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒருத்தர் 10 நாள்லேயே நல்லா வெயிட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக டெய்லியும் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து வேறு எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். சகல நோய்களையும் இந்த சுக்கு துரத்தி அடிக்கும். குறிப்பாக செரிமான தொடர்பான பிரச்சனைகளை இந்த சுக்கு சரி செய்யும். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே செரிமான பிரச்சனை தான். உணவு சரியான முறையில் செரித்து ஒவ்வொரு உறுப்புக்கும் போச்சுன்னா உடலில் கெட்ட கொழுப்பு சேராது. இந்த மாதிரி மூலமுடுக்கில் இருக்கிற கெட்ட கொழுப்பு, கெட்ட நீரை இந்த சுக்கு வெளியேற்றும். அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் இந்த கருஞ்சீரகம் சரி செய்யும். இதோட நன்மைகளை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கருஞ்சீரகத்தோட நன்மையை பற்றி ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துடுங்க. 200 மில்லி தண்ணி 100 மில்லி தண்ணியாக வத்துற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. இது நல்லா பாதியாக வத்தினதுக்கப்புறமா இது நல்லா இறக்கி ஆற வச்சுடுங்க. இது லேசாக வெது வெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. லேசாக வெது வெதுப்பாக இருக்கும் போதே இதை நீங்கள் குடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் இதை குடித்தாலே போதும். வயிறு உபசம், நெஞ்செரிச்சல், உணவு எதுக்களித்தல் இதெல்லாம் 2 நாளையில் சரியாகும். 15 நாளையில் தொப்பை நல்லா வத்திடும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு லெவல் நார்மலுக்கு வந்துடும். தைராய்டுனால உடல் பருமன் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும். உடலில் இருக்கிற கெட்ட நீரை இது வெளியேற்றும். ஸோ கை கால் மூட்டுகளில் வீக்கம் இருந்தால் கூட 15 நாளையில் சரியாகும். சிறுநீரகத்தோட திறனை இந்த கஷாயம் அதிகரிக்கும். அடுத்தது நெஞ்சு சளியை கரைச்சி இதை வெளியேற்றும். ரொம்ப நாளாக நுரையீரலில் இறுகி இருக்கிற சளியை கூட கரைச்சி வெளியேற்றும். ஸோ இரும்பல், தும்பல், மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது இதய படபடப்பு, பயம், பதட்டம் சரியாகும். தொடர்ச்சியாக இது நீங்கள் 3 மாதம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இருதய குழாயில் எத்தனை அடைப்பாக இருந்தாலும் அதை இது நீக்கிடும். அதனால் மாரடைப்பு வராமல் தடுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கஷாயம் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.